காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். காப்பாத்திரு முருகா, உங்களை கஷ்டப்படுத்தாது முருகா, உங்களை கை விட்டுறாது முருகா, பிளீஸ் முருகா. எங்க அம்மா நல்லபடியா ஆயிடுவாங்கன்னு அந்த முருக பக்தை பாத்தி சொன்னாங்க, இன்னும் உங்க சரியாகல, அதான் எனக்கு பயமா இருக்கு முருகா. எங்க அம்மாவை மட்டும் சரியாக்கி கொடுத்துரு முருகா, பிளீஸ் முருகா, அவங்கள சரியாக்கி கொடுத்துரு முருகா. வெண்பா, நீ ஒரு ரூம்ல இருப்பேன்னு பாட்டி பாலை எடுத்துக்கிட்டு நேரம் ஒரு ரூமுக்கு போயிட்ட, பார்த்தா நீ இங்க இருக்க. அழக்கூடாது வெண்பா, மல்லிக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல, பயப்பட ஒண்ணும் இல்லம்மா. அப்படி யார் பத்தி சொன்னாங்க? டாக்டர் இப்படி சொல்லவே இல்லையே. அது வந்து பாட்டி தாம்மா சொல்றேன், நம்ம எல்லாரும் மல்லிக்காக பிரார்த்தனை பண்றோம்ல, அதை வச்சுதாம்மா சொல்றேன். பாட்டி சொல்றத நம்பு கண்ணு, நீ பயப்படாத. பாட்டி அப்படி பார்த்தா டெய்லியும் மல்லியம்மா சாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏன் அப்படி ஆகணும்? அது வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் வச்சு சாமி கிட்ட கேள்வி கேட்க முடியாது. கடவுள் நம்மள சில கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாருன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுல இருந்து எங்களை காப்பாத்துப்பான்னு நல்லா ப்ரே பண்ணணும். கடவுள் தான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு, அவர் தான் நம்ம ப்ரே பண்றத கேட்டு அதை எடுக்கவும் செய்வாரு. அப்புறம் பாலை குடிக்கிறதா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மல்லி ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கா, ஆனா அவ மனசு வெண்பாவை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டே இருக்கும், கரெக்டா? ஆமா பாட்டி, வெண்பா சாப்பிட்டாளா, பால் குடிச்சாலா, ஸ்டோரி கேட்காம தூங்க மாட்டாளே, அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. தெரியுதுல்ல, அதான் பாட்டி சொல்றேன், அம்மா மனச அப்படி கஷ்டப்படுத்தலாமா? நீ சமத்து பிள்ளையா பால குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுப்பியா. நீ ரெஸ்ட் எடுத்து முடிச்சோடனே அம்மாவை ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம். இந்தா குடி. வேணாம் பாட்டி, முடியல பாட்டி, எனக்கு வேணாம் பாட்டி. கண்ண மூடிட்டு குடிச்சிடடா செல்லம். முடியல பாட்டி. சரி வா, நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல பாட்டி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இங்க தான் இருப்பேன். ஏன் வெண்பா இப்படி பண்ற? இங்க தான் இருந்து ப்ரே பண்ணணும்னு இல்ல, கடவுள் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரே, நீ ரூம்ல வந்து ப்ரே பண்ணலாம், வா. இல்ல பாட்டி, நம்ம மாதிரியே சாமி கிட்ட சண்டை போட போறேன், எங்க அம்மாவ சரியாக்கி கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு போராட்டம் பண்ண போறேன். மல்லியம்மா வெண்பா குட்டின்னு என்னை ஆசையா கூப்பிட்டு ஹக் பண்ற வரைக்கும் நான் வரமாட்டேன் பாட்டி. முருகா, எங்க அம்மாவை காப்பாத்தி கொடு முருகா. Thank you.
ட்ரிப்ஸ் முடிய போகுது. சிஸ்டர் என்ன பண்றாங்க? சிஸ்டர், 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 சிஸ்டர். என்னாச்சு சார்? உங்க ட்ரிப்ஸ் முடிய போகுது, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, வந்து பாருங்க வாங்க. சார் அலாரம் செட் பண்ணிருக்கு சார், அப்படி இல்ல விட்டுற மாட்டேன் சார். உங்க விளக்கத்தலாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல வந்து பாருங்க வாங்க. சரிங்க சார். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் பாருங்க. அவ்வளவுதான் சார், இப்ப ஓகேவா சார்? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா மல்லியம்மா? ஆசைப்பட்ட மாதிரி அவ வர்றப்ப நீ பேசினாலே போதும். அவ பேரை சொல்லி நீ கூப்பிட்டன்னு வைய, அதுவே போதும். மல்லி கூப்பிடுவேன். நானும் டாடாவும் உங்களை விட மாட்டோம், விட்டவே மாட்டோம் மல்லியம்மா. மல்லியம்மா என் கை பிடிச்சுக்கோங்க, என் கை பிடிச்சுக்கோங்க மல்லியம்மா, என் கை பிடிச்சுக்கோங்க. அப்பனே முருகா, மல்லிய சீக்கிரமா குணமாக்கிடு. பிடிச்சுக்கோங்க மல்லியம்மா, போகாதீங்க மல்லியம்மா, என்ன விட்டு போகாதீங்க மல்லியம்மா. உங்களை விட்டு இங்க இருக்க மாட்டோம், உங்களை விட்டு இருக்க முடியாது மல்லியம்மா. என்ன பேசுற நீ? நம்ம வீட்ல தான் இருக்கோம், மல்லி ஹாஸ்பிடல்ல இருக்காமா? நம்மள விட்டுட்டு அவ எங்கேயும் போக மாட்டாமா? இல்ல பாட்டி, அங்க போறாங்க பாருங்க, நான் கைய நீட்டினேன், என் கைய தட்டி விட்டாங்க, என் கூட பேச மாட்டாங்க, சிரிக்க கூட மாட்டாங்க. பாட்டி நீ கனவு கண்டிருக்கமா? அதெல்லாம் நிஜம் இல்லம்மா. எனக்கு பயமா இருக்கு பாட்டி, மல்லியம்மா நம்மள விட்டு போக மாட்டாங்கள. மல்லியம்மா போக கூடாது பாட்டி, போக கூடாது பாட்டி, சொல்லுங்க பாட்டி. இது பாரு, கனவுனா சும்மா வரும் போகும், அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டு கவலையோட இருக்கல்ல, அதான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லம்மா. நிஜமும் ஒண்ணும் இல்லையா பாட்டி? அந்த கனவுக்கு வர மீனிங் எல்லாம் இருக்காது இல்ல பாட்டி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது பாரு, நீ ஸ்ட்ரெஸ்டா இருந்தல்ல, அதான் இந்த மாதிரி கனவு எல்லாம் வந்திருக்கு. இதுக்கு தான் அவன் அப்பவே போய் படுன்னு சொன்னேன். நீ தூங்கி இருந்தனா ரிலாக்ஸ்டா இருந்திருக்கோம்ல, போய் படுத்துக்கிறியா? இல்ல பாட்டி, நான் அம்மா பார்க்கணும், வாங்க போவோம். இப்ப வா. மணி என்னன்னு தெரியுமா உனக்கு? 4:30 மணி தாமா ஆகுது. இல்ல பாட்டி, எனக்கு இப்பவே போகணும், எனக்கு அம்மா பார்த்து தான் நல்லா இருக்கும், இதுக்கு மேல எனக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, வாங்க பாட்டி போவோம். இங்க பாருவேன் பா, ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கோ, காலையில ஒரு 6:30 நம்ம போயிடுவோம் சரியா? இல்ல பாட்டி, இப்பவே போகணும், எனக்கு மலியமா பார்த்து தான் நல்லா இருக்கும், இங்கனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பாட்டி, வாங்க பாட்டி போவோம். இப்ப எப்படிமா போக முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது பொறுத்துக்கோ, 5:30 போவோம். இல்ல பாட்டி, என்னால இங்க இருக்க முடியாது, நம்ம வீட்டை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு பாட்டி, இது நம்ம வீடு மாதிரியே இல்ல, நீங்க வரலன்னா பாரு.
என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரி, நீ போய் ரெடியாக போ. முருகா, நான் ஆறுதல் சொன்னது என் உதட்டில இருந்துதான் வந்ததே தவிர என் உள்ளத்துல இருந்து வரல. அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாதுப்பா, அதை தாங்கிக்கிற சக்தி எங்க யாருக்குமே இல்லை. மல்லி கண்ணை முழிச்சதும் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அண்ட் ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் அதை கைட்டிடுங்க. ஓகே மாப்பிள்ளை. டாக்டர், டாக்டர், மல்லி இப்ப எப்படி இருக்கா? மல்லி இஸ் பெட்டர் நவ். ரெண்டு விஷயம் நம்ம டைம்க்கு பண்ணது கை கொடுத்துருக்கு. ஒன்னு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணது, கரெக்டா உங்க பிளட் அவங்களுக்கு மேட்ச் ஆனது, ரொம்ப வசதியா போச்சு. ரெண்டாவது அந்த மருந்து வர வச்சது, அது கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. எல்லாமே துல்லியமா யாரோ ஏதோ பிளான் பண்ண மாதிரி நடந்தது. யாரோ இல்ல டாக்டர், அதுக்கு பேர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இப்ப சொன்னீங்க பாருங்க, அது நூத்துக்கு நூறு உண்மை. மல்லிக்கு நாம கொடுத்த மருந்து இமீடியட்டா வேலை செஞ்சிருச்சு, இனிமே நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து கேட்க தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர். மாமா, நீங்க மருந்து வாங்க போனது கூட பெரிய விஷயம் இல்ல, அவ்வளோ அடியையும் தாங்கிக்கிட்டு அந்த மருந்தை பத்திரமா காப்பாத்தி கொடுத்தீங்கல்ல, என் லைஃப் முழுக்க உங்களை மறக்கவே முடியாது மாமா. அட விடு மாப்பிள, நீ எல்லாம் மல்லிகை செஞ்சதுக்கு நான் செஞ்சதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உங்க சப்போர்ட் உண்மையிலே ரொம்ப பெருசு. எங்களுக்காக எக்ஸ்ட்ராவா நீங்க ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. பாய்சன் கலந்திருந்த பானகத்தை நான் தான் தெரியாம மல்லிக்கு கொடுத்தேன். ஒருவேளை ஏதாவது ஆயிருந்ததுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என் வாழ்நாள் முழுக்க துரத்தியே என்ன சாகடிச்சிரும். மல்லியை காப்பாத்தி என்னையும் காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அதான விஜயனுடைய கடமை. எல்லாம் நான் நர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். சரி டாக்டர், மல்லி கண்ணை முழிச்சா உங்களை கூப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா நபதிமா. இங்க பாரு வெண்பா, உடனே எல்லாம் போய் அம்மாவை பார்க்க முடியாது, விடவும் மாட்டாங்க. வெளியில இருந்து தான் பார்க்கணும். ஏன் விட மாட்டாங்க? டாக்டர் பெர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள போக முடியும். நான் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். டாக்டர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கமா. கொடுக்க மாட்டாங்களா? பாட்டி, உங்க அம்மாவோட டாக்டர் தானே? ஆமா டாக்டர். வெண்பா, போறேன். பாப்பா, பாப்பா, நீங்க உள்ள வரக்கூடாது. நசாந்தி, நான் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். நீங்க பயப்படாதீங்க, அவங்க தானே உள்ள வர சொன்னாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க. அம்மா,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.